வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சசி கிச்சன் அண்ட் கார்டனில் ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஒரு வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், கார்டனில் நாங்கள் ஒரு இது பண்ணிகிட்ருக்கோம், அது முடித்தோன்னே நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதுதாங்க, அந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு, அதை பற்றின வீடியோ தான் இது இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கார்டனில் நிறைய தொட்டி செடிகள், அப்புறம் வந்துட்டு நம்ம தரையில் ஊன்ற செடியாக இருக்கட்டும், போயின் வில்லா, எல்லா நிறையா க்ரோட்டன்ஸ், எல்லா வெரைட்டியுமே நல்லா தொட்டியில் வச்சிட்ருக்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிவு இருக்கிறவன் வந்து நிறையா வந்து அதில் டேமேஜ் பண்ணிடுறான். அது பக்கத்தில் போயிட்டு அதை பிடிச்சி இழுத்து விட்டுறது, அவனுக்கு பிடிக்கலைன்னா தோண்டி விட்டுரு, மண்ணில் ஊண்டி வச்சுருக்க தோண்டிலாம் செடியெல்லாம் தோண்டி அப்படியே பறித்து கீழே போட்டுறான். ஸோ நிறையா வந்து எங்களால் பாதுகாக்கவே முடியாமல் நிறையா செடிகள் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு புல், இந்த கார்டனில் உள்ள புல் பற்றின வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன், அவன் வந்து நிறையா விளாண்டுட்டு அதிலையே படுத்து உருள்றனால இந்த புல் கூட வந்து லான் மாதிரி அந்த ஒரு செட் பண்ணதெல்லாம் வளர மாட்டேங்குதுன்ட்டு. ஸோ அதுட்ட அவன்கிட்டருந்து சிவுட்டருந்து நம்ம செடிகளையெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஒரு செட்டிங் எப்படி அப்படின்னா, பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், இந்த மூங்கில் வச்சு வேலி மாதிரி ஒரு செட் பண்ணிட்டோம்னா அவனால் உள்ளே போயிட்டு அந்த செடிகளை டேமேஜ் பண்ண முடியாது. அவனோட ஏரியா கொஞ்சம் அவனுக்கு விளையாட விட்டுட்டு, அந்த அதாவது இந்த கல் ஸ்டோன் பதிச்சிருக்கோம்ல அந்த ஏரியாலாம் விட்டுட்டு, அந்த செடிகள்லாம் ஒரு ஓரமான சைடில் தான் நாங்கள் ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சைடெல்லாம் அவன் உள்ளே போயிட்டு அந்த செடிகளை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த வேலி அமைக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் அந்த வேலையை ஆரம்பித்து பண்ணி முடிச்சிருக்கோம். அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் சொன்னோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாராவது, இது வந்து சிவுக்காக மட்டும் இல்லைங்க, பார்க்கவும் இது அழகாக இருக்கும். பார்க்கும்போது ஒரு நம்ம அந்த பார்க்கிலெலாம் நல்லா அப்படியே மூங்கில் வச்சு அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க, அது பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போலாம் வந்து அதை சிமெண்ட் ஒர்க்காகவே அதை வந்து மூங்கில் மாதிரியே கட்டி அதை பெயிண்ட் அடித்து அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க நிறையா பார்க்கில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி செட்டிங் உங்கள் வீட்லேயும் பண்ணணும் அப்படின்னா, இது கொஞ்சம் நம்ம சொன்னோம், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் உள்ளதை சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து மூங்கில் செலக்ட் பண்ணி வாங்கணும். மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோக்கல் ஏரியா கடைகள்லேயே கிடைக்கும். மூங்கிலில் ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க, கல் மூங்கில், குழாய் மூங்கில் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி நடுவில் மண்ணில் ஊன்றுறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கெல்லாம் வந்து கல் மூங்கில் தான் வந்து நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் குறுக்கு கம்பாக குட்டி குட்டியாக வெட்டி கட் பண்ணி அதை கட்டுறோம் இல்லையா, அதுக்கு தான் குழாய் மூங்கில். ஸோ இந்த கல் மூங்கில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நல்ல விளைஞ்ச மூங்கில்னு சொல்லுவாங்கள்ல, நல்ல வளர்ந்து நல்ல மெச்சூர்டாகி ரொம்ப நாள் பட்டு அந்த வளர்ந்துருக்கும்ல அந்த மூங்கில், அதுதான் வந்து கல் மூங்கில்னு சொல்லுவோம். பார்க்கும்போது நல்லா வந்து கனமாக இருக்கும், அதாவது ஒல்லியாகவும் இருக்கலாம் குண்டாகவும் இருக்கலாம், பட் கனமாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். நீங்கள் வந்து நல்லா முத்தின மூங்கிலாக வாங்கணும் வாங்கும்போது, ஏன்னா இது வந்து பச்சையாக இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது அது வந்து எது வந்து நல்ல முத்துனது, எது இலசான மூங்கில், அதாவது இன்னும் நல்ல மெச்சூர்ட் ஆகாத மூங்கில் அப்படிங்கிறது நம்மளுக்கு பச்சையாக இருக்கும்போது தெரியாது. அதனால் வந்து நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் இதில் அப்படின்னா, இப்படி லைட்டாக தூக்கி பார்த்தோம்னாலே வெயிட்டாக இருக்கும் அந்த கல் மூங்கில் அப்படின்னு சொல்கிறது வந்து தூக்கி பார்த்தாலே நல்லா வெயிட்டாக இருக்கும். அது நடுவில் ஒரு ஹோல் இருக்கும்ல, மூங்கில் கம்புக்கு நடுவில் உள்ள ஹோல் வந்து சின்னதாக இருக்கும், அதாவது அகலமாக இல்லாமல் அதோடய விட்டம் வந்து, விட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வட்டத்தில் அந்த ஹோலோட விட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதே வந்து பெருசாக கொஞ்சம் நல்ல பெரிய அகலமாக விட்டம் உள்ளதாக இருந்துச்சுன்னா அது வந்து இன்னும் இளம் மூங்கில் அப்படிங்கிறது. அது என்னாகும்னா, அதை நம்ம தெரியாமல் வாங்கி நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கிறோங்களேன், ஒரு மாதத்துலேயே காய ஆரம்பிக்கும் போது சுருங்கிடும் அந்த மூங்கில் வந்து, கல் மாதிரி இந்த இதே மாதிரி இப்படியே இருக்காமல் சுருங்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கலர் வந்து இந்த மூங்கில் காயும் போது பச்சையாக இருக்கிறது மஞ்சளாக மாறும். அந்த இலசான மூங்கில் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டோட்டலாக வேஸ்ட் ஆயிரும். ஸோ மூங்கில் செலக்ட் பண்ணும்போது பார்த்து கல் மூங்கிலாக நல்ல விளைஞ்ச மூங்கிலாக முத்துன அந்த ஸ்டேஜில் உள்ள ஒரு மூங்கிலாக பார்த்து வாங்குங்க. ஸோ வந்து நம்ம வந்து நடுவில் ஊன்றுறதுக்கெல்லாம் வந்து கல் மூங்கில் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு கம்பு வந்து 300 to 350 ரூபா ஒரு கம்பு. அது வந்து நம்மளுக்கு ஏரியாவுக்கு தக்கன எவ்வளோ வேணுமோ அத்தனை கம்பு நம்ம வாங்கிக்கணும்.
ஸோ நாங்கள் வந்து ரெண்டடி ஹைட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டால் போதும், நம்ம ஷிவு தாவ மாட்டான். ஸோ இது நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும், உள்ளே போயிட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும்ல கார்டனையும், அதனால் அந்த ஹைட்டு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அதுக்கு அளவு எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மூங்கில் வாங்கினோம். அதுக்கப்புறம் குறுக்கில் கட்டுறதுக்கு நான் முன்னவே சொன்ன மாதிரி குழாய் மூங்கில், அது சின்னதாக இருக்கும், கொஞ்சம் லேஸாக இருக்கும். அது வந்து 200 to 250 ரூபாய் ஒரு மூங்கில் அதோட விலை. ஸோ இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம மூங்கில் கடையில் லோக்கல் கடையிலேயே நம்ம வாங்கிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க வேண்டியது வந்து கட்டுக்கம்பி. அந்த மூங்கில் வந்து சேர்த்து கட்டணும் இல்லையா, அந்த குறுக்கு கம்பை வச்சு, அதுக்காக தேவைப்படுறது வந்து கட்டுக்கம்பி. அந்த கம்பி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு கம்பி தான் இருக்கும், அதுலேயே நல்லா பாலிஷ் பண்ண ஒயிட் கம்பியாக பார்த்து வாங்கினோம்னா கூட கொஞ்சம் லைஃப் இருக்கும். ரொம்ப அந்த ப்ரௌன் கலரில் உள்ள கம்பியாக நம்ம சாதாரண கம்பி வாங்கினோம்னா சீக்கிரமே துருப்பிடிச்சு சீக்கிரம் இத்து போயிடும். அதனால் நம்ம வாங்கும் போதே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்டு கூட போட்டால் பரவாயில்லன்னு நினைக்கிறவங்க காப்பரில் உள்ள கம்பி வாங்கினோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து துருவெல்லாம் ஏறாத கம்பி, காப்பரில் இருக்கும். பட் நாங்கள் வந்து இப்போ ஒயிட் கலரில் உள்ள அந்த கட்டுக்கம்பி தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமாக வாங்க வேண்டியது வந்து கரையா மருந்து. ஏன்னா மூங்கில் வந்து நம்ம மண்ணில் ஊண்டும் போது கரையாம் பிடிச்சி ஏறும், அதனால கரையா மருந்து வாங்கி அந்த அடியில் ஊன்ற பகுதியில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம மண்ணில் ஊண்டணும், அப்படின்னா கரையாம் பிடிக்காது. இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி வச்சு கட்டுறாங்க. இது என்னென்னா அந்த பிளாஸ்டிக் பேக்கு தான், நம்ம ஷிவுக்கு வந்து ஃபுட்டு வாங்கின பேகு, அதை கட் பண்ணி கட் பண்ணி அந்த அடியில் வந்து பகுதியில் ஊன்றாங்க. இதுவும் கரையாம் பிடிக்காமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி கட்டிட்டு அதை அப்படியே மண்ணுக்குள்ளே வச்சுட்டு மண்ணை மூடணும் அப்படின்னா இது கரையாம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, நம்ம வந்து கரையாம் மருந்து அடிக்காமல் நம்ம சப்போஸு வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேப்பம் புண்ணாக்கையும் விரலி மஞ்சளையும் நல்லா நுணுக்கி தட்டிட்டு அந்த குழிக்குள்ளே நம்ம வந்து அந்த கம்பை சுற்றி போட்டுட்டு நல்லா கடப்பாறை வச்சு நல்லா குத்தி அதை வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போவும் வந்து கரையாம் பிடிக்காது. பட் எல்லாமே வந்து டெம்பரரி சொல்யூஷன் தான். கரையாம் மருந்து போட்டிங்கனாலும் சரி, வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் போட்டோம்னாலும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம திருப்பியும் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா மண்ணுக்கடியில் கரையா நிறையா இருக்குங்க, அது வந்து நம்ம இது மூங்கிலுங்கிறது ஒரு தாவர இது தானே, அதனால் அது வந்து ஈஸியாக கரையாம் பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பம் புண்ணாக்கு போட்டு அந்த கல் போட்டு அந்த மண்ணை வச்சு நல்லா அந்த கடப்பாறை வச்சு இறுக்கி அதை வந்து ஸ்ட்ராங்காக ஊன்றுறாங்க. நான் முன்னாடியே பாண்ட் வீடியோலாம் சொல்லியிருக்கேன்ல, அந்த பாண்டில் லில்லி பூத்துச்சுன்னா அப்படி அவனுக்கு ஷிவுக்கு எட்டுச்சுன்னா அப்படியே பிடிச்சி இழுத்து பூவை ஃபுல்லாக பிச்சு போட்டுட்டு போயிடுவான். அவன்கிட்டருந்து பாதுகாக்கிறதுக்காகவே நான் செங்கல்லாம் அந்த பார்டர் லைனில் நம்ம அடுக்கி வச்சுருப்போம்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்த வேலி நாங்கள் அமைக்கிறோம். இப்போ இவங்க கட் பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா குழாய் மூங்கில், இது வந்து குறுக்கில் கட்டுறதுக்கு அந்த கம்புக்காக. இது வந்து நம்ம மெயின் கம்பாக ஊண்ட முடியாது, ஊண்டுனீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்காது. இது ஒன்லி ஃபார் அந்த குறுக்கு கம்பு கட்டுறதுக்காக உள்ளது. இன்னொன்று, நான் வந்து ஷிவு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணுறதுனால அவன் உள்ளே நுழையாத அளவுக்கு அந்த பாக்ஸு ஸ்கொயர் கிடைக்கிற மாதிரி குறுக்கில் கம்பு வச்சு அளந்து கட்டுறாங்க. இதுக்கு கூட மட்டம்லாம் பார்த்து ஹைட்டு ஒரே மாதிரி இருக்குதா, குறுக்கு கம்பு கரெக்டாக எங்கனங்கன வைக்கணும், எல்லாமே மட்டம் பார்த்து கட்டும் போது தாங்க கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஏனோ தானோன்னு நம்ம வந்து யாராவது ரெண்டு வேலையாட்களை பிடிச்சி நம்ம மாட்டுக்கு குழி தோண்டி ஊண்டிட்டு அப்படி கட்டி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்காது. ஷிவு வேணால் உள்ளே போக இருக்கலாம், பட் பார்க்கும் போது நீட்டாக இருக்காது ஒர்க்கு. அதனால நாங்கள் வந்து அந்த மூங்கில் வேலை தெரிஞ்சவங்களாம் ஏற்கனவே இந்த மாதிரி இந்த பந்தல்லாம் போடுவாங்க, அதாவது இந்த சாமி கோயில் திருவிழாலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு அந்த லைட்டெல்லாம் வந்து பெருசாக செட் பண்ணுவாங்க, பெரிய கட் அவுட் மாதிரி வச்சு அதில் லைட்டிங் பண்ணிட்டு அதுக்காகலாம் மூங்கில் ஒர்க்கு நிறையா பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒர்க்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தாங்க இந்த மூங்கில்லாம் கரெக்டாக கட் பண்ணுறதுலாம், எதை வச்சு கட் பண்ணால் கரெக்டாக கட் ஆகும், எந்த இடத்துல அந்த கணுக்கு கணு கரெக்டாக கட் பண்ணுறது, அதே மாதிரி வந்து எங்கனை வந்து இந்த குழாய் மூங்கிலை கட் பண்ணால் நீளமாக நம்மளால் உடைக்க முடியும் ரெண்டு மூணு பகுதியா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியுது. நல்லா இறுக்க கட்டுறதும் அவங்களுக்கு தெரியுது, இந்த கட்டுக்கம்பியை வச்சு நல்லா டைட் பண்ணி அதை கட்டுறது, வளைக்கிறது, வளைவாக வகுது வ
வருது பாருங்களேன், எப்போதுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது, ஒரு இடத்துல வளையெல்லாம் செய்யும்ல நம்ம வீட்டில் தோட்டத்தில், அந்த மாதிரி வளைகிற இடத்துலலாம் அழகாக வளைச்சி வச்சு நீட்டாக கட்டிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒர்க்கு ஃபினிஷ் ஆகிட்டுருக்குது, நீட்டாக வந்து அவங்க கட்டிட்டாங்க. இப்போ இடையில இந்த இபி பாக்ஸுக்கு போகிறதுக்காக இந்த இடம் விட்டுருக்கோம். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு கதவு பண்ணி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து கம்பி போட்டு மாட்டிக்கிட்டு நம்ம இபி ரீடிங் எடுக்கிறதுக்கெலாம் அது வெளியே போய்க்கணும். நம்மளும் அந்த தோட்டத்துக்குள்ளே உள்ளேயும் போகிற மாதிரி இருக்கும்ல, நம்ம எட்டி தண்ணி மட்டும் ஊற்ற முடியாது. ஏதாவது செடியில் வந்து ஏதாவது உரம் வைக்கிறது, இந்த மாதிரி களைகள் எடுக்கிறது, இதுக்கெல்லாம் நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக வந்து ஒரு கதவு மாதிரி ரெண்டு பக்கம் செட் பண்ணிக்கிட்டோம். அதுவும் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெண்டிங் ஒர்க் இருக்குது. இந்த செடிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தவளை ஓடிச்சினாலோ இல்லை ஒரு எலி பெருச்சாளி ஓடிச்சினாலோ சிவு அதை பிடிக்கிறேன்னு ஓடுனான்னா போதும், அவனோட கால் கை பட்டுச்சினாலே அவ்வளோ செடியும் கோழியஸ்லாம் ரொம்ப சின்னமாக ஒரு மாதிரி ஒடிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள பிளான்ட்லாம் அப்படியே டொப்பு டொப்புன்னு உடஞ்சிருங்க. எந்த செடியும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வளரவே விட மாட்டான். பெருசாக வளர்ந்துட்டுருக்கும், சூப்பராக வந்துட்டுருக்குன்னு நினச்சோம்னா சாயங்காலம் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒடிச்சு கிடக்கும். இப்போ இந்த கதவு போட்டாச்சு. இந்த கதவை எடுத்துகிட்டு நாங்கள் இபி பாக்ஸ் குள்ள போயிட்டு நம்ம வந்து வர்றதுக்கு தோதாக இருக்கும் அப்படின்னு இந்த கதவு போட்டுட்டோம். இந்த மூங்கிலில் பார்த்தீங்கன்னா இந்த கணுவில் கட் பண்ணோன்னா அந்த ஹோல் தெரியுது பாருங்கள், இதில் வந்து மழை தண்ணி விழுந்துச்சுன்னா அப்போ தண்ணி தேங்கின மாதிரி நிற்கும். அதுக்குள்ளே அந்த இடத்த வந்து நம்ம வந்து ஒரு பூச்சி இது பண்ணலாம், இல்லை தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அந்த மூங்கிலுக்கும் நல்லது இல்லை, கொசுவெல்லாம் இப்போ முட்டை போடும்னு பயமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோன்னா, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ன்ட்டு கடையில் ஒயிட் சிமெண்ட் விற்கிது இல்லையா, அதில் வந்து தண்ணி கலந்து கரைச்சிக்கிட்டு கொஞ்சம் கெட்டியாக மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டு இந்த மேலே உள்ள ஹோல்ஸ்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் காய விட்டோம்னா அப்படியே செட் ஆகிக்கிறோம். ஸோ நம்மளுக்கு தண்ணி தேங்குகிற அந்த ப்ராப்ளம் இருக்காது. இங்கே வந்து இந்த ஓரத்தில் தான் பைப் இருக்குது, சிவு அதில் தான் தண்ணி குடிப்பான். நான் ஏற்கனவே வந்து வீடியோஸ்லாம் காமிச்சிருக்கேன், நான் பாண்டு வீடியோஸ் போடும்போது அவங்களுக்கு என்ன தான் பாத்திரத்தில் தொட்டு மண் சட்டிலெலாம் தண்ணி பிடிச்சி அழகாக வைப்போம், ஆனால் அவங்க அதெல்லாம் குடிக்கிறத விட நம்ம எப்பப்போ தோட்டத்துக்கு சைடு வர்றோமோ உடனே பைப்புக்கிட்ட போய் நின்றுட்டு கூப்பிடுவான், அந்த பைப்பில் தண்ணியை திறந்து விட்டோன்னா அதுதான் குடிப்பான். ஸோ அந்த இடத்துலையும் நம்ம ஒரு கேட்டு மாதிரி வைக்கணும், அதாவது சின்ன கதவு மாதிரி வச்சிடணும் அப்படின்ட்டு. அது நம்ம வேறு மாதிரி வச்சோம்னா நல்லா இருக்காது, இந்த மூங்கிலே வச்சோம்னா பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதிலே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே அவனுக்கு பாதை மட்டும் விட்டுட்டு அந்த பாண்டு சுற்றியுமே லைனாக நம்ம கட்டி விட்டாச்சு. பாண்டுக்கிட்ட போயிட்டு அந்த இதை ஃபுல்லாக அந்த பூவெல்லாம் இழுக்கிறான்னு சொல்லிட்டு அது வரையும் நம்ம கட்டியாச்சு. இங்கிட்டு கொஞ்சம் நடப்பாதைக்கு ரொம்ப ஏரியா சின்னதாக இருக்கிறதுனால ஸோ லைட்டாக ஒரு சைடு மட்டும் கட்டிட்டு விட்டுருக்கோம், அந்த சைடு ஃபுல்லாக செடிகள்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு. இந்த சின்ன ஏரியாக்கெலாம் போடணுமான்னு நீங்கள் யோசிப்பீங்க, இதுக்குள்ளே கூட அவன் போவான், அவன் நுழையாத இடமே இல்லை இந்த கார்டனில் அப்படிங்கலாம், ஓடி போய் எல்லாம் அப்படியே தோண்டிடுவான். அந்த இந்த எலி பெருச்சாளிலாம் வரும் நிறையா, அந்த ஓனா இந்த மாதிரி தவளை எது வந்தாலும் பார்த்திங்கன்னா அதை விரட்டிக்கிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு செகண்டில் அப்படியே யானை வந்து வாழை தோட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிதைச்சிருவா எல்லாத்தையும். இப்போ கொஞ்சம் இன்னி கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருக்குது, நல்லா பண்ணிடலாம் நம்மளுக்கு அப்படின்ட்டு இந்த ஒரு தட்டி மாதிரி பெருசாக பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு செடியை வந்து படர விடுறதுக்காக, அந்த மதுமாலத்தின்னு ஒரு செடி இருக்குதுங்க, அது நல்லா படரக்கூடிய படர்ந்து வளர்ந்துச்சுன்னா நல்லா பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தட்டி வந்து மிச்ச கம்பு இருந்ததில் அவங்கள்ட்ட செஞ்சு நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம். இது மாதிரி வந்து அந்த காலத்துலலாம் பந்தலுக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம கிராமத்தில் தாத்தா பாட்டி வீட்டுக்களெல்லாம் பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அந்த செட்டிங்கை வச்சு அதில் செடி படர விட்டோம்னா போயன்வில்லா எல்லாமே இதில் படர விடலாம். ஸோ அந்த மாதிரி படர விட்டோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக ஒரு தட்டி பின்னி வாங்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த கல்லெல்லாம் செட் பண்ணி இந்த இடம் வந்து செக்யூர்ட் ஆயிடுச்சு. இதாங்க அந்த பைப்பு நான் சொன்னது, அதுக்கு ஒரு கதவு சின்னதாக போட்டாச்சு பாருங்கள். இதை திறந்துட்டு சிவுக்கு தண்ணி கொடுக்கலாம், நம்ம வாளியில் தண்ணி பிடிக்கிறது எல்லாத்துக்கும் இதுக்கு பண்ணிக்கலாம், உள்ளே போகிறதும் இது வழியாக போய்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ஏரியாவில், அதனால் அதுக்குள்ளே போகிறதுக்காக இந்த கதவும் போட்டாச்சு. ஸோ இனிமே வந்து ஷூனால் உள்ளே வந்து அதை ஃபுல்லாக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அவனை கட்டி போட்டுட்டு நாங்கள் இங்கே வேலை நடக்குதான், அவன் வந்து பாருங்கள் உள்ளே படுத்துருக்கிறான், இவனுக்காகத்தான் இவ்வளவும் செலவு. சரி பரவாயில்ல, அதனால் ஒன்றும் இல்லை, இது பார்க்கவும் அழகாக இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது. உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.